ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் மூலயமா எத்தனை பேர் வீடு வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு எந்தெந்த அளவுக்கு பணம் வந்திருக்கு, ஸோ அவங்க யார் என்ற மொத விவரங்கள் அனைத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்கள் மொபைல்லையே நீங்கள் ஈஸியாக உங்கள் ஊரில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, இதுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் வந்திருக்கு, அவங்க யார் என்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதுவும் அவங்களுடைய ஃபோட்டோ மூலயமாவே. ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடுக்கு அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் புதுசாக ஆன்லைனில் வீடு அப்ளை பண்ணணுனாக்கா ஆன்லைனில் வீடு எப்படி அப்ளை பண்ணுறன்ற வீடியோவை நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் தேவைன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வரைய வாங்க, இப்போ நம்ம எப்படி அந்த வீடை யார் யார் நம்ம ஊரில் பயன்பெற்றிருக்காங்க அவங்க விவரங்கள் என்னன்றதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தை பற்றின ஏதாவது டவுட் இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த திட்டத்தை பற்றின முழு அப்டேட் விவரங்களை நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. உங்களுடைய மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த லிங்க்கை காப்பி பண்ணி உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ பேஸ்ட் பண்ண அப்புறமா என்ட்ரு பண்ணினாக்கா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்போர்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இதை கிளிக் பண்ண அப்புறமா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செக் பண்ண போகிற ரிப்போர்ட் என்னென்னதை இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீ நம்ம செக் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஏ செக்ஷனில் இருக்கிற ரெண்டாவது ஆப்ஷன், அதாவது ஹை லெவல் ஃபிசிக்கல் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கிங்க. இதை கிளிக் பண்ண உடனே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் நம்ம செக் பண்ண போகிற டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழே இந்த பிஎம்ஏஒய் குமுலேட்டிவ் ப்ராக்ரஸ் ஸ்டில் அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நம்ம எந்த வருஷத்துக்கான டீட்டெயிலை என்ட்ரு பண்ண போகிறோன்றதை கேட்கும். ஸோ நம்ம 2018-2019 நான் இப்போ என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரு பண்ண அப்புறமா கீழே ஒரு கர்சர் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் எந்த பயனாளர் இதை என்ட்ரு பண்ண போகிறீங்க, அதாவது எந்த ஸ்கீமுன்னு கேட்கும். அதில் போய்ட்டு பிஎம்ஏஒய் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற கிராமின்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் இப்போது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண அப்புறமா கீழே ஒரு கர்சர் ஓப்பன் ஆகும், அதில் உங்களுடைய ஸ்டேட் கொடுத்துங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ என்னோடய ஸ்டேட் நான் இப்போ என்ட்ரு பண்ணிக்கிட்டு அடுத்ததாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கர்சரில் போய்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை என்ட்ரு பண்ண சொல்லுவோம். ஸோ என்னோடய டிஸ்ட்ரிக்கை என்ட்ரு பண்ண அப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு கர்சர் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கர்சரில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய தாலுக்காவை என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்னோடய தாலுக்காவை என்ட்ரு பண்ண அப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு கர்சர் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கர்சரில் போய்ட்டு உங்களுடைய ஊர், அதாவது பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்தை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அது கரெக்டாக உங்கள் ஏரியா பஞ்சாயத்து பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னாக்கா கரெக்டாக வரும். ஸோ நான் இப்போ என்னோடய ஏரியா செலெக்ஷன் பண்ணி என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ என்ட்ரு பண்ண அப்புறமா சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுலேயே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்கள் ஏரியாவில் யார் யாரெல்லாம் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் மூலயமா அப்ளை பண்ணி பயனடைஞ்சிருக்காங்கன்றத ஃபுல் விவரங்களை இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணுனாக்கா நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ற இடத்துல போய்ட்டு யாரையாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த டி என்ற ஒரு நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ண அப்புறமா மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இதில் இந்த லைனில் இருக்கிற மூணாவதாக இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண உடனே ஐஏஒய்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் போய்ட்டு அந்த காப்பி பண்ண நம்பரை இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் தான் யார் யார் என்ற டீட்டெயில் ஃபுல்லாகவே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில் மூலயமா நீங்கள் உங்கள் ஊரில் யார் அப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த அப்ளை பண்ண நிலை என்ன இருக்குது, அவங்க கண்டிஷன் என்ன, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க பேர் என்ன, ஊர் என்னன்ற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போ என்ன என்ற விவரங்கள் முதற்கொண்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட 120,000 ரூபா அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, எத்தனை முறை கொடுத்துருக்காங்க, எந்த ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாவது தேதி 9வது மாதம் கொடுத்துருக்காங்க. இன்னும் இவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க அர்த்தம். ஸோ இவங்க யாருன்றதை பார்த்து இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மூலயமா அவங்க ஏரியாவில் யார் யார்
அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன நிலையில் இருக்குது, அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்ற போது ஃபுல் டீட்டெயில் முதல் கொண்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபோட்டோஸும் இதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் யாராவது பயனாளர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கனாக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மேப்பு, உங்கள் ஏரியாவோட மேப்பு முதல் கொண்டு இதில் இருக்குமே. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோட்டோஸ், அதாவது நீங்கள் முன்னாடி லேண்டில் நின்று ஃபோட்டோ பிடிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறமா உங்கள் கூரை வீட்டில் நின்று ஃபோட்டோ பிடிச்சிருப்பீங்க, அந்த எவிடன்ஸ்க்கான ஃபோட்டோ ப்ரூஃப் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு ஃபோட்டோவை கிளிக் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் யாருன்றதை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிறவங்க ஃபோட்டோஸை, அதாவது யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்கன்றதை ஃபோட்டோஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா மறக்காமல் நம்ம சேனல் சப்ளை பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பேர் அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கிடைச்சிதா அவங்களுடைய லோன் என்ன நிலைமையில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் சப்சிடி. ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.